நண்பர்களே, அளவுக்கு நம்ம எதுக்கு குத்துறோம்? நம்ம ஒவ்வொரு இதுக்காண்டியும் நம்ம முருகனுக்கு வேண்டிக்கிட்டுன்னு ஒவ்வொருத்தர் அளவு குத்துவாங்க. ஸோ இப்போ எங்கள் ஏரியாவில் நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ முதல்ல பார்த்துருவாங்க. பார்த்துருப்பீங்க, அழகு நம்ம ஏன் குத்துறோம்? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, முருகன் நம்ம தமிழ் கடவுள், அவங்ககிட்ட பாம்பு மயில் சேவன் இது எல்லாமே போர் தான். போர் மீன்ஸ் சண்டை போடும். இந்த சண்டை போடுற குணம் தான் இது எல்லாத்துக்குமே, இந்த உயிரினத்துக்கு. அதே மாதிரி ஆறு படை வீடு படைனா என்னது? ஒரு 1000 பேர் திரட்டி படைன்னு சொல்லுவாங்க. அப்போ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ படைனா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீன்ஸ் படைன்னு நார்மலுக்கு தெரியும், ஆனால் 6 படை வீடுனா ஓகே, நம்ம முருகன் கும்பிட்ற ஒவ்வொருத்துக்கும் அப்படி 6 படை அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே போர் வீடுகளும் வைக்கிற இது ஒரு கேம்ப். நம்ம எப்படி மிலிட்ரி கேம்ப் அங்கே சொல்லுவோம், காஷ்மீரில் அங்கே இருக்காங்க, இந்த பக்கத்தில் இங்கே இருக்காங்க, அதே மாதிரி தான். 6 படை வீடுனா 6 இடத்துலையுமே நம்ம மிலிட்ரி கேம்ப் நம்ம முருகன் வச்சுருக்காங்க. இன்னொன்று, காவடி எடுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவடி நம்ம எதுக்கு? அந்த காலத்தில் மீன்ஸ் முருகன் வாழ்ந்த காலத்தில் வந்து எல்லாமே மலையாக தான் இருக்கும். அப்போ அவங்க ஷோல்டரில் வச்சு இதில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க. மீன்ஸ் எந்த போர்க்கருவியாக இருக்கட்டும், அப்போ அதோட பழக்க வழக்கம் தான் இந்த காவடி இருக்குது. என்ன தோல் வச்சு தான், இது இவ்வளோ பெரிய வெட்டு இருந்தாலும் நம்ம தோல் வச்சு தான் நம்ம தூக்கிட்டு போவோம். அப்போ அதான் அந்த இது அந்த வழிபாடு. மீன்ஸ் அதான் வழிபாடு. ஏன்னா முருகனுக்கு கற்றுக் கொடுத்ததே இது எல்லாமே. அப்போ முருகன் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னா அப்போ வருஷம் வருஷம் இந்த இதை நிறுத்தி கிடந்துக்காண்டி நம்ம அதை தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அழகு குத்துறது. போர் டைமில் நம்ம வீரர்கள் எல்லாருக்குமே அடிப்படை, ஏன்னா போர்னு வந்தால் கண்டிப்பாக சண்டை வரும், ரத்தம் இதாகவும் உயிர் பலி இதாகவும்ட்டு அது நார்மல் தான், உயிர் போகவும் வரும், அது ஒன்றும் தெரியல, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த அழகு குத்துறது. இப்போ நம்ம இங்கே குத்துறது இல்லைனா இங்கே முதுகுலையோ இங்கே நெஞ்சில் குத்துறது ப்ராக்டிஸ் தான். இதுதான் முருகன் சொல்லி கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அப்போது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸில் பண்ணும்போது இங்கே அழகு குத்துறது மீன்ஸ் அந்த கத்தியில் குத்துறது இங்கே குத்துறதுனா அப்போ தெரிஞ்சு நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு வழி இருக்குன்ட்டு, இவ்வளோ தான் நம்மளுக்கு வழி ஏற்படும், ரத்தம் வந்து இவ்வளோ தான் வரும்னு தெரிஞ்சிடும். அப்போது ஆப்போசிட்லேருந்து யாராவது நம்மளை வெட்டுனாங்களோ நம்ம கத்தி வச்சு குத்துனாங்களோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வழிக்குன்னு தெரிஞ்ச பிறவே அவங்க குத்துனாலும் நம்ம வழி தாங்கிட்டு பதிலுக்கு நம்ம அவங்க கூட சண்டைப்படுவோம். இதுதான் முருகன் கொண்டு வந்தது, இதுதான் அழகு குத்துறது. இதுக்கு பின்னாடி தான் இது இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வழியை தாங்கிறதுக்கு தான் இதே நம்ம நம்மளுக்கு நினச்சினா இது. ஆனால் அது இதுக்கு பின்னாடி இதுதான் ஒரிஜினல் அழகு குத்துங்கிறது. நம்ம அவன் நம்ம அடித்தான்னா மறுபடியும் அதை வழி தாங்கிட்டு நம்ம மறுபடியும் போர் பண்ணுறதான் இந்த இது இதுக்கான ரீசன். ஃப்ரெண்ட்ஸ், இதே இந்த அழகு குத்துறது இந்த காவடி தூக்குறது இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்குது, இதுதான் ஒரிஜினல். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி, ஆல்பம் டிசைனிங், பிரிண்டிங், வீடியோ எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் கம்மியான ரேட்டில் பண்ணி தருவாங்க.